தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் 17வது நிறுவன தின நிகழ்ச்சியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இமயமலை பகுதிகளில் ஏற்படும் பேரிடர் நிகழ்வுகளில் தொடர் விளைவுகள் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு நிறுவன தின நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இமயமலை பகுதிகளில் அடிக்கடி நிகழும் நிலச்சரிவுகள், மேக வெடிப்புகள், நில அதிர்வுகள் மற்றும் பனிப்பாறை உருகுவதால் திடீர் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்தும் நிபுணர்கள் இதில் கலந்துரையாட உள்ளனர். தேசிய பேரிடர் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒப்பற்ற பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இஸ்கோ ஹமாரே தேஷ் கி பரிஸ்தி ஓர் ஹமாரே தேஷ் கி சுனௌத்தியோ கே ஹிசாப் சே परिवर्तित करना, उसको एक कार्य पद्धति में ढालना और उसको लोगों के बीच में ले जाना. मगर हम कितनी भी मेहनत कर ले, एनडीआरएफ कितनी भी मेहनत कर ले, एसडीआरएफ कितनी भी मेहनत कर ले, सरकार बहुत अच्छी सुविधाएं उनको उपलब्ध करा दे, मगर कभी भी ऐसी रचना नहीं हो सकती कि आपदा आने में तुरंत ही इसका रिस्पॉन्ड एनडीआरएफ या एसडीआरएफ कर पाए. நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா, மத்திய உள்துறை இணையமைச்சர்கள் நித்யானந்த ராய், அஜய்குமார் மிஸ்ரா மற்றும் நிஷித் பிரமாணிக், உள்துறை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனா்.